எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சோயா கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா மசாலாலாம் போட்டு டெலிஷியஸா இருக்க இந்த கோலா உருண்டை நீங்க வந்து சைட் டிஷ்ஷா இல்லைனா வந்து ஒரு ஸ்நாக்கா கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு மாதிரி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சோயா கோலா உருண்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு மிக்சியில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் துருவுன தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நல்ல மையாக அரைச்சிக்கணும். ஸோ சோயா சங்க்ஸை வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டிருக்கேன். நீங்கள் மிக்ஸி பல்ஸ் மோடில் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்ல குட்டி குட்டியாக அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதை உருண்டை வந்து பண்ண முடியலாம், அப்படியே பிரிஞ்சிடும். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபைனாக இருக்கணும் அது. ஸோ அந்தளவுக்கு குறைகுறை நம்ம அரைச்சிக்கணும். ஸோ சோயா வந்து பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதோட அரைச்ச விழுது, கடலை மாவு, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா திக்காக நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து இப்படி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஃபேர்மாக அப்படியே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். நல்லா வளையலாம் கூடாது, நல்லா ஃபேர்மாக அப்படியே நிற்கணும். ஸோ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாவதாங்க, சோயா கோலா உருண்டை முடிஞ்சிடுச்சு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ், ஒரு ஸ்நாக்காக கூட டெலிஷியஸாக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.